த்ரூ டெய்லி டோசேஜ். கடந்த ஒரு மாதமாக உலகத்தை உலுக்கிய ஒரே வார்த்தை பிகாசிஸ். இதனால் ஒரு மாதமாக பாராளுமன்றம் கூட சரியாக நடத்த முடியவில்லை. நீங்கள் உங்கள் கேர்ள்ஃப்ரெண்ட் கூட பேசும்போது உங்கள் ஃபோனை யாரும் ஒட்டி கேட்க முடியாது என்று நினைப்பீர்கள். உங்கள் மொபைலில் உள்ள ஃபோட்டோவை யாரும் பார்க்க முடியாது என்று நினைப்பீர்கள். உங்கள் மொபைலில் உள்ள கேமரா வைத்து யாரோ உங்களை உளவு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நான் சொல்வது எல்லாம் உண்மை. ஆம், இதையெல்லாம் ஹேக் செய்ய முடியுமாம். ரீசண்டாக அல்ஜிஸ்ரியாவில் இருந்து பிபிசி நியூஸ் போன்ற முன்னணி ஜேர்னலிஸ்ட் நடத்திய பொதுக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. அதில் பிகாசிஸ் என்ற சாஃப்ட்வேரை வைத்து உலகின் மிகப்பெரிய 50,000 நபர்களின் மொபைலே ஹேக் செய்யப்பட்டது. இந்த சாஃப்ட்வேர் மூலமாக ஆண்ட்ராய்ட் மொபைல் மட்டுமல்ல ஐபோன் மொபைல்களையும் ஹேக் செய்ய முடியுமாம். பொதுவாக நாம் ஒரு சில விஷயங்களை கேள்விப்பட்டிருப்போம். இந்த நம்பரிலிருந்து கால் வந்தால் அட்டன் பண்ண வேண்டாம், அல்லது இந்த லிங்க் கிளிக் பண்ண வேண்டாம் என்று கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இந்த பிகாசிஸ் மூலமாக நம்ம மொபைலுக்கு ஒரு மிஸ்டு கால் வந்தாலே போதுமா? பயத்தால் 10 நாடுகளில் உள்ள பார்லியமெண்ட் மீட்டிங்கில் இதை பற்றி தான் விவாதம் நடத்தினர். இஸ்ரேலில் உள்ள NSO என்ற நிறுவனம் தான் பிகாசிஸ் என்ற சாஃப்ட்வேர் உருவாக்கினர். உங்களுடைய அனுமதியே இல்லாமல் உங்கள் மொபைல் ஹேக் செய்ய முடியுமா? அதுதான் இந்த பிகாசிஸ் சாஃப்ட்வேர். பிகாசிஸ் என்ற வார்த்தையின் அர்த்தம் பறக்கும் வெள்ளை குதிரை. இந்த சாஃப்ட்வேர் மெயினா டெரரிஸ்டுக்காக உருவாக்கப்பட்டது. மெக்சிகோவில் உள்ள மிகப்பெரிய ட்ரக் செல்லர் எல் சாம்போ பிடிக்க உதவியதே இந்த பிகாசிஸ் தான். இப்படிப்பட்ட சாஃப்ட்வேர் நமக்கும் இன்ஸ்டால் பண்ணணும்னு ஆசை இருக்கும். ஆனால் அது அவ்வளோ சுலபம் இல்லை. ஏன்னா அதன் ஆரம்ப விலை 5 கோடிக்கு மேல் இருக்கும். இந்த சாஃப்ட்வேர் கவர்மெண்ட் மட்டுமே வாங்க முடியுமாம். இப்படி இந்த சாஃப்ட்வேரை அரசாங்கம் பயன்படுத்தி தீவிரவாதிகளை மட்டும் பிடிக்கவில்லையாம். பத்திரிகையாளர்கள், நீதிபதிகள், எதிர்கட்சிகள் போன்றவற்றை உளவு பார்க்கின்றனர். இன்னைக்கு கொரோனாவுக்கு பிறகு மிகப்பெரிய செய்தி இந்த பிகாசிஸ் தான். இந்த பிகாசிஸை பயன்படுத்தி ராகுல் காந்தி, திருமுருகன் காந்தி, சீமான், ஹைகோர்ட் ஜட்ஜஸ், பொலிட்டீஷியன், அமேசான் CEO ஜெஃப் போன்றவர்களின் மொபைலை ஹேக் செய்துள்ளனர். இதில் வேடிக்கை என்னவென்றால், நீங்கள் என்னதான் உங்கள் மொபைலை லாக் செய்தாலும், உதாரணத்துக்கு ஃபேஸ் ஐடி, ஃபிங்கர் பிரிண்ட், நம்பர் லாக், நம்பர் பேட்டர்ன்ஸ் போன்றவற்றை செய்தாலும் அவர்கள் சுலபமாக ஹேக் செய்து விடுவார்களாம். இந்த பிகாசிஸை வாங்க பெரும்புள்ளிகள் போட்டி போட்டு வருகின்றனர். இதனால் இதன் விலை 100 கோடிக்கு மேல் உயர்ந்துள்ளது. ஒரு தடவை உங்கள் மொபைலை ஹேக் செய்தால் அதன் மூலமாக உங்கள் மொபைலில் உள்ள கான்டாக்ட்ஸ், மெசேஜஸ், இமெயில், ஃபோட்டோஸ், வீடியோஸ், கால் ரெக்கார்டிங், கேமரா ஆக்டிவேஷன் போன்றவற்றை ஹேக் செய்து விட முடியுமா? இந்த கேமரா ஆக்டிவேஷன் அப்படின்னா உங்களுக்கு தெரியாமல் உங்கள் கேமரா ஆன் செய்து உங்கள் நடவடிக்கை வாட்ச் பண்ண முடியுமா? அதே போல் உங்கள் மொபைலில் உள்ள மைக்கை ஆன் செய்து விட முடியுமா? நீங்கள் யாருடன் பேசினாலும் அதை அவர்களால் ஒட்டி கேட்க முடியுமா? நீங்கள் உங்கள் கேலண்டரில் யாருடனாவது மீட்டிங் அட்டன் பண்ண போகிறது என்று ஷோர் பண்ணியிருந்தால், அதே போல் உங்கள் மொபைலில் உள்ள GPS உங்களுக்கு தெரியாமல் ஆக்டிவேட் செய்து நீங்கள் செல்லும் இடமெல்லாம் கண்காணிக்க முடியுமாம். உங்கள் மொபைலில் உள்ள டேட்டாவை திருட முடியுமாம். அது மட்டுமல்ல, உங்கள் மொபைலிலிருந்து வேறு ஒரு நபருக்கு நீங்கள் உங்களுக்கு தெரியாமல் மெசேஜ் அனுப்ப முடியுமாம். ரீசண்டாக பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் போஸ்டின் நிறுவனர் ஜமால் சவுதி அரேபியாவில் மர்மமான முறையில் மரணமடைந்தார். அவர் கொலை செய்யப்பட்டார். ஆனால் எப்படி இறந்தார் என்று யாருக்கும் கண்டுபிடிக்க முடியவில்லை. பின்னர் போலீசார் அவர் மொபைலை செக் பண்ண பிறகுதான் தெரிந்தது அவர் மொபைலில் பிகாசிஸ் என்ற சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் செய்யப்பட்டது என்று. இதனை பயன்படுத்தி தான் அவரை கண்காணித்து கொலை செய்தனர். மெக்சிகோவிலும் பத்திரிகையாளர் ஒருவரை இந்த பிகாசிஸ் மூலமாக அவர் செல்லும் இடத்தை கண்காணித்து அவரை மர்மமான முறையில் கொலை செய்தனர். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, நாம நம்ம மொபைலை தங்கம் போல பாதுகாக்க வேண்டும். நம்ம வீட்டில் கோல்டை எங்கே வச்சுருக்கோம்னு யார்கிட்டயாவது சொல்லுவோமா? அதே போல தான் நம்ம மொபைல் நம்பர் தேவையில்லாமல் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. தினமும் உங்கள் மொபைலை ஒரு தடவையாவது செக் பண்ணி பாருங்கள். நமக்கு தெரியாமல் ஏதாவது சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆயிருக்கான்னு பாருங்கள். ஸோ இது உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சால் பத்தாது, உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் அம்மா அப்பா உங்கள் உறவினருக்கும் தெரியணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.